ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும். ஞாயிற்றுக்கிழமை ஜபம். சர்வேஸ்வரா சுவாமி, மனுஷர் சயனத்தால் இளைப்பார ராத்திரி காலம் கட்டளையிட்டு அருளினீரே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. இன்று எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறேன். அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மைத்தனத்திற்கும் விரோதமாயிருக்கிறதினாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன். இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்து கொள்ளும். என் கோவே, மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும், உமது ராஜ்யத்தில் உம்மோடே நிரந்தரம் அடியேன் இழைப்பாரவும் கிருபை செய்தரலும். ஆமேன். மட்டில்லாத தயை சுரூபியாயிருக்கிற நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோ வாக்கு கெட்டாத கொடிய வேதனைப்படவும், அவர் படும் வேதனையைக் கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும், எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும், இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும், செய்த பாவத்திற்கு தவசு செய்யவும், எங்கள் மேல் உமக்கு உள்ள மட்டில்லாத சிநேகத்துக்கு எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும், நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும், உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எறியவும், அக்கியானம் குறையவும், சத்திய வேதம் பரவவும், சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும், திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும், அர்ச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும், பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும், நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று தேவரீர் திருவளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கை கொள்ளவும், உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலைமதியா திருரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அர்ச்சிஸ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்ளுகிறோம். இடைவிடாமல் துதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதமுமாயிருக்கிற பரமதிவிய நற்கருணைக்கே அனவரத காலமும் முடியாத ஆராதனையும் துதியும் தோத்திரமும் உண்டாக கடவுது. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியுமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற அர்ச்சிஷ்ட தேவ மாதாவினுடைய அமலற்பவத்துக்கும் தோத்திரம் உண்டாக கடவுது. சர்வேசனுடைய அர்ச்சிஷ்ட மாதாவே, இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபாத்துக்களிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே, இரக்கமுள்ள மாதாவே, அர்ச்சிஷ்ட மாதாவே, எங்கள் மாற்றானுடைய சோதனையிலும் மரண நேரத்திலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். எங்களை காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமேன். 2 சாமுவேல் 5:10. தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். நமது மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நம்மை சார்ந்து இருக்கிறது. நாம் எதிலே ஊன்றப்பட்டு இருக்கிறோமோ அதை சார்ந்து இருக்கிறது. நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் செழுமையாய் இருப்பது போல நிலையானவரிடம் அடைக்கலம் புகும் யாவரும் நின்று செழித்திடுவர். அற்ப மனிதர்களின் அழிந்து போகும் பொருட்களில் நிரந்தரமற்ற அழகில் மனம் மகிழ்கிறது என்றால், என்றாவது ஒரு நாள் அது பெரும் புயலில் சிக்கி சின்னாபின்னமாகிவிடும். பொறுப்பில் பதவியில் இருக்கும் மனிதர்களின் தயவில் கையூட்டில் நன்னிலை அடைவது
அவர்கள் உறவில் தானும் பெரியவனாக நினைத்து கொள்வது ஒரு காலம் நிலைக்காது. கடவுளின் ஆசீர் நம்மோடு இருந்தால் மட்டுமே உண்மையான வளர்ச்சியையும் நிலையான மகிழ்ச்சியையும் அடையலாம். யார் யாரையோ எதை எதையோ தேடி செல்லாது நம்மோடு நமக்காய் இருக்கும் இறைவனில் நமது வாழ்வு கட்டப்படட்டும். வெற்றிகரமான வாழ்வை வாழ்ந்துவிட்டு நிறைவான மனதுடன் விடைபெற்று செல்வோம். வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ்வோம். நாம ஜெபம். இயேசுவே, நீர் என்னோடு இருப்பது போல நானும் உம்மோடு இருக்க அருள் தாரும். இயேசுவே, நீர் என்னோடு இருப்பது போல நானும் உம்மோடு இருக்க அருள் தாரும்.